அவர் வந்து ஒரு மாதிரி வெறுப்புலையும் வெறுப்பு கலந்த சந்தோஷத்தில் பாடின மாதிரி இருக்குது. வெறுப்பு கலந்தமும் சந்தோஷமும் ஹாப்பியும் மூட் செட் ஆகுமான்னு கேட்டால் அப்படி தான் அவங்க செட் பண்ணியிருக்காங்க. காரணம் தான் அவனுக்குள்ள உச்சபட்ச சந்தோஷமும் இருக்கும், அதே மாதிரி உச்சபட்ச துக்கமும் இருக்கும். அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஈக்குவல் பண்ணிக்கிறது தான் இந்த பேண்டா சாங்காக இருக்கும் நான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைபர்ஸ் சாய்ஸ் தான், காம்ரேட் அவரோட சாய்ஸ் தான். டிசைனர் பாண்டா, பிளேஸ் கேமிங். ஓகே, ரியாக்ட் டு டிசைனர் பாண்டா ப்ளீஸ். நான் ஓகே, பிளேஸ் கேமிங்கிற சப்ஸ்கிரைபர் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாங்க்கு ரியாக்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கா. அப்படி டிசைனர் பாண்டா அஃபிஷியல் மியூசிக் வீடியோ நேராக பார்த்துருவோம் எப்படி இருக்கு என்ன இதுங்கிறத. நான் இப்போ தான் வீடியோ எடுத்துருக்கேன். டிசைனர் பாண்டான்னு போட்டாவே இதோட இதுக்கு வந்து தொடர்ந்து மூணு நாலு சாங் வந்து அடுத்தடுத்து வருது. ஆனால் டாப் ஃபஸ்ட்டு வந்து டிசைனர் பாண்டா அஃபீஷியல் மியூசிக் வீடியோங்கிற வீடியோ இருக்குது. டிசைனர் எல்ஓடி அப்படின்ட்டுருக்கு, நம்ம அந்த வீடியோவே பார்ப்போம். அது ரெண்டும் தான் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. சரி, நேராக வீடியோ எடுத்து வச்சிட்டோம். Like a sex panda. Panda. Going a lot la panda. 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 Pockets ball. Danny. Selling ball. Candy. 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 Black.
Panda. Panda, 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 panda. ஓகே, வீடியோ முடிஞ்சிருக்கு. இந்த மியூசிக் வீடியோவோட ஒரு சின்ன இது மாற்றுக்கிறேன். ஏதாவது எனக்கு டிசைனர் பாண்டா நல்ல ஒரு ரேப் ஃப்ளோ, அப்போ நல்ல ரேப்பு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு ஹியூமனோட ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட்டு நம்மளுக்கு பாடும்போது இருந்த மைண்ட் செட்டு எப்படி இந்த பாட்டுக்கு அப்படிங்கிறது ஒன்று தோணுது. மைண்ட் செட் தான், மூட் செட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த மூட் செட்டை எப்படி செட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க, பாண்டா இப்போ தான் இந்த சீனில் வந்து ஆரம்பிக்கிறாரா. பாண்டா 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 இருங்க இருங்க இருங்க, என்னென்ன ஆஹா, பாண்டா பாண்டா சனாட்டா ட்விஸ்டிங் டோப் லீன் அண்ட் த ஃபேண்டா. ஓகே, இது வந்து இதோட வார்த்தை அர்த்தமே பார்த்துக்கோங்க, போதை. ரொம்ப உச்சக்கட்டமாக போதை ஆகிக்கிறாரு அப்படிங்கிறதும், அந்த போதை வசத்தில் இருக்கிற மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இவர் இந்த பாட்டில் இந்த ஆர்டிஸ்ட் சொல்கிறாரு. இதுதான் எனக்கு இந்த இதில் புரியுது. ஆனால் இதுக்கு போட்ட மியூசிக் பீட்ஸ் நல்லாயிருக்கு, ரேப் அடுத்தடுத்து அடுக்கிற விதம் நல்லாயிருக்கு. ஆனால் வார்த்தைகள் வந்து வந்த வார்த்தைகளே ரிப்பீட்டடாக அதே வார்த்தை தான் வருது தவிர, நல்லா ரசித்து கேட்குற மாதிரின்னு பார்த்தீங்கனாக்கா நைட் டைமில் ஒருத்தனுக்கு வந்து அவன் மனசு என்னடா வெறுத்து போன மாதிரி ஒருத்தன் பாட்டு போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி தான் போட்டிருக்காங்க. இன்னும் எனக்கு அப்படி தான் தோணுது, ஆனால் நல்லாயிருக்கு. அப்படி இப்போ சொல்கிறத தாண்டி இங்கிலீஷில் இப்படிலாம் தான் உங்களுக்கு பாட்டு பிடிக்குதான்னா கேட்டால், ஆமாம் அப்படி தான் பிடிச்சிருக்காட்டிருக்கு. இதுதான் கடைசி வரைக்கும் போகுது. இதில் வந்து கிராமி அவார்ட்ஸுக்கு நான் போய் ஜெயிச்சா என்ன பண்ணுறேன், அதுக்கப்புறம் அதுதான். இதில் கொஞ்சம் நடுவில் கெட்ட வார்த்தைகளும் வந்தது. தமிழ்லாம் இப்படி பாட்டே போட முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இன்றைக்கி எங்கே தமிழில் பேச முடியுது. மேன் இன் லைக் அ ரேண்ட் மேட்சோ லைக் அ ராண்டி, நல்ல கட்டுமஸ்தான உடம்பு வச்சுக்கிட்டு ரவுடி மாதிரி இருக்கேனா அப்படிங்கிற ஒரு மனசு என நினப்பு அப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறேன். அப்படி இன்னும் ஒவ்வொரு வார்த்தை வரிகளை சொல்கிறத சொன்னீங்கனாலும் சொல்கிறேன், இல்லை இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரியாக்ஷன் வீடியோஸ் தேவைப்படுதுனாலும் சொல்லுங்கள். கீழே கமெண்டில் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் தெரியும். இதையே கூட நான் உங்களுக்கு தகவல் பரிமாற்றத்துக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை பார்க்க சொன்ன சப்ஸ்கிரைபர் பிளேஸ் கேமிங்க்கு நன்றி. ஆனால் இதில் உங்களுக்கு என்ன புரியணும் அப்படிங்கிறதா சொல்லுங்கள். எனக்கு வந்து எனக்கு சாரி இந்த வீடியோவில் எனக்கு அவர்கிட்ட நான் தெளிவாக சொல்கிறேன், பிளேஸ் கேமிங் இந்த வீடியோவில் எனக்கு அவர் வந்து ஒரு மாதிரி வெறுப்புலையும் வெறுப்பு கலந்த சந்தோஷத்தில் பாடின மாதிரி இருக்குது. வெறுப்பு கலந்தமும் சந்தோஷமும் ஹாப்பியும் மூட் செட் ஆகுமான்னு கேட்டால் அப்படி தான் அவங்க செட் பண்ணியிருக்காங்க. காரணம்னாக்கா அவரோட மைண்ட் செட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு போதையில் இருக்கார். அந்த போதையோட மயக்கத்தில் அது ஒரு ட்ரிப்பி, அது அந்த ஒரு வசத்தில் தான் இவர் பாடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இந்த இதுதான் கரெக்டு, இல்லை வேறு இதில் நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன், இது நீங்கள் பார்த்து சொல்லியிருக்கலாம் ப்ரோன்னு சொன்னீங்கனாலும் சொல்லலாம். இதுக்கே பாண்டான்னு பேர் வச்சாரா அதை சொல்லலாம் பாருங்கள். எல்லா மனுஷனும் ஒவ்வொருத்தரும் கருப்பு வெள்ளை இது ரெண்டு பக்கமும் இருக்கும். அது வந்து பாண்டா கரடி போல் நம்ம அதிகமாக வேலை செய்யும்போது கண்கள் ரொம்பவுமே கருகி போயிடும். அந்தளவுக்கு வேலை செஞ்சு இது பண்ணுறோம் அப்படின்னாலும், இல்லை அதிகமாக மனசு ரொம்ப சோர்ந்து போச்சுனாலும் நம்ம பேண்டா பார்த்த மாதிரி தான் இருப்போம் அப்படிங்கிறதையும் அந்த அதனால தான் அந்த பேண்டா அப்படின்னு பேர் வச்சுருக்கலான்னு எனக்கு தோணுது. எமோஷன்ஸ் ரொம்ப ஹாப்பி அண்ட் சேட் கலந்தவன் தான் மனுஷன் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி தான் அந்த பேண்டா வந்து எனக்கு சிமிலாரிட்டி எடுத்து கொடுக்குது. மேபி அப்படி தான் அவர் சொல்லியிருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு மனுஷனும் இருந்தால் அவனுக்குள்ள உச்சபட்ச சந்தோஷமும் இருக்கும், அதே மாதிரி உச்சபட்ச துக்கமும் இருக்கும். அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஈக்குவல் பண்ணிக்கிறது தான் இந்த பேண்டா சாங்காக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுதுனாக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்